நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் போனது எது தெரியுமா, விஜயகாந்த் இந்த ஜெயலலிதாவை நாக்க துத்தினார் பாருங்க, அந்த ஒண்ணுக்காகவே போனோம். இப்போ முன்னாடி ஒருத்தன் நாக்க துத்துறானா, கடைசி வரைக்கும் நாக்கோட செத்தாரு, இல்லைன்னா வெட்டியிருப்பாங்க. இது சூவியனனுக்கு எப்பயுமே மென்மைவாதின்னு சொல்லுவோம், ஏன்னா தைரியசாலி. இந்த நேரம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காருல்ல, நாங்கள் அதான் கால் ஆடிட்டே திரும்பினேன். ஆனால் இந்த நேரம் பார்த்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு பத்திரிக்கையான்னு கேட்டேன். ஆமாம், பத்திரிக்கை தான். என்ன பத்திரிக்கை? மாத பத்திரிக்கை. முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவு எடுத்தாச்சு, நல்லது. அப்புறந்தான் இப்போ வந்து கேட்டுக்கிட்டேன், தெளிவாக இருக்கார். 2000 சந்தா பிடிச்சாச்சுன்னு, 10,000 தான் எங்கள் இலக்கு, தனி சுற்று மட்டும் பொழைச்சிக்குவார். உண்மையான இப்போ ஓடிடி, யூடியூப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த சனி இங்கே வரிசையாக இருக்குல்ல, அதில் தான் உள்ளே போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒருத்தர் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். அப்போது இதுதான் திராவிடம் கொடுத்த தைரியம். எங்கள் அக்கா சொல்லத்தில் அந்த திராவிடம் வந்ததுனால், அந்த திராவிடம் இருந்ததுனால தான் நானே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இப்போ நிற்கிறேன், ஏன்டா நிற்கிதுன்னா, பின்னாடி பூரா பெருசுக்கு மூணு, பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மூணு இல்லைன்னா நாம கிடையாது. அதில் கம்பீரமாக நான் இதான் முதல் முறையாக இப்படி ஒரு லோகோவை ஒரு பத்திரிகை வைக்கிறத பார்க்குறேன். நாங்கள் ரொம்ப அந்யோன்யம் எங்கே தெரியுமா, நாங்கள் ஒரு எல்லோரும் வந்து ரயில் வாசிம்பாங்க, ரயில் சிநேகமாக, நாங்கள் சிறை சிநேகம். நானும் அண்ணனும் சராசிலேருந்தே பார்த்துட்டாரு, ஆனால் சிறையில் தான் நமக்கு ரொம்ப சிநேகம் ஜாஸ்தி. அவர் வந்து சிறையில் அவர் கிளம்பும்போது நான் தான் பட்டம் கொடுக்க சொன்னேன், சிறந்த சிறைவாசி எங்கள் அண்ணனுக்கு. இப்படி ஒரு 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 ஒழுக்கமான சிறைவாசியை நான் அந்த சிறையே பார்த்துருக்கார் வாழ்க்கையில். சார், என்னைய மூணாம் பிளாக்கு, அவர் ஒன்றாம் பிளாக். மூணாம் பிளாக்கில் என் கூட ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல மனுஷன், சாகல பீதன். அவர் வந்து நல்ல பெருந்தனக்காரர், அவர் கூட இருந்தால் நல்ல சோறாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பிரியாணி வருது, ஒரு வாடி 2500 ரூபா. அங்கே அங்கே ஒரு கருப்பணன்னு ஒரு ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தார், சொல்லலாம் அந்த காசு. அது எனக்கு 20 ரூபா கொடுக்கறது அவன் சுட்டாங்க, அதுக்காக அந்த ஆளை சொல்லலாம், அவர் வந்து பொறுப்பில் இருந்தார். அதாவது இங்கேருந்து வெளியூர் கொண்டு போகிறாங்க இல்லை, எங்கள் அக்கா வந்திருக்காரு, சொல்ல விட்டேன். சூவியக்கா வீட்டிலேருந்து வந்திருக்கேன். இங்கேருந்து திருச்சி கொண்டு போகிறாங்களேண்ணே, பல நாள் திருச்சி, கோயம்புத்தூர், சேலம்னு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. காலையில் 4:30 to 4:00 சோறாக்கி ஒரு பொட்டலம் போட்டு கொடுத்துருவாங்க, 10 மணி தான் கிளப்போம். ஒலக்கூரில் போய் பிரித்தா அது ஒரு புடம் புன நாத்தம் அடிக்கும், அதான் திங்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அல்லுமா தோழர்கள் வந்து அதே ஒலக்கூரில் இறங்கினாங்க, அவங்க பிரியாணி பிரித்தாங்க. நம்மளாம் நீங்கள் பக்கத்து பிளாக்கு தானே, நான் இந்த பிளாக்கு, உங்களுக்கு எப்படி பிரியாணின்னு கேட்டேன். அப்போ உங்களுக்கு படி தரமாட்டாங்களான்னாரு. ஆ, படியா, என்னண்ணே? அண்ணே நமக்கு 20 ரூபா இருக்கணே என்னாரு. 20 ரூபாயா? தரவே இல்லைண்ணே. ஓ, அதையும் சுட்டாங்களா? சார், எனக்கு கொடுக்குற 20 ரூபாயே சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் சூப்பர்டெண்ட்டுக்கு, இந்த மாதிரி 20 ரூபா தராங்க, எனக்கு தரல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா, ஏன் சார் அங்கே போனீங்க, என்கிட்டயே கேட்டுக்கலாமே அப்படின்னா. இப்படி அந்த சாகலமீதனுக்கு வந்த பிரியாணி வருது, அதை ஒருத்தவன் அந்த அதே கற்பனை வர்றார், பிரியாணி எடுத்து பிரிக்க போகிறாரு, வந்துட்டான். தப்பால்னு அடுத்த நிமிஷம் சூப்பர்ண்ட் வந்தார், சாகலமி உங்களை ஃபஸ்ட் பிளாக்கில் 1st பிளாக்கில் மாற்றிட்டோம், பிரியாணி திங்கலைங்க, மாற்றிட்டேன். தூக்கி கொண்டு அண்ணன் சூரிய அண்ணன் இடத்துல கொண்டு போட்டாங்க. இப்போ அவர் அந்த பிரியாணி சாப்பிடுவார்னு நினச்சிங்களா? இல்லை. அவர் சிறந்த சிறைவாசி என்னென்னா, சிறையில் கொடுக்குற எதை தவிர வேறு எதையும் சாப்பிட்றது. அங்கே பிரியாணி வேஸ்ட்டா, நானாவது தின்றுப்பேன். இவ்வளவு நல்லவராக ஒருத்தர் வாழ முடியுமாங்க இருக்காரே,
இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஆச்சரியம்னா ஆச்சரியம், உங்களுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு தன்மையாக இவ்வளவு மென்மையாக அதே நேரம் செருப்பால் அடிக்கிற மாதிரி பேச முடியுமா? நான் அப்படி ரசிப்பேன் அப்படியே அப்படியே அவரை பார்க்கும்போது. இப்பயும் புத்தகம் மாத இதழ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று அவர் அவர் பார்த்து பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கரிஞ்சட்டி தமிழர் இடையில் முடியவே இல்லைன்னு நான் கொஞ்ச நாள் அடித்து கொடுத்தேன், அப்படியும் முடியலன்னு விட்டார். மறுபடியும் இந்த முயற்சி, ஆனால் அந்த முழக்கம் இப்போ தேவையாக இருக்குது. அதாவது நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த முழக்கத்தை கைதூக்க வேண்டிய ஒரு நேரம். அதுக்கு ஒருத்தர் முன்னெடுக்கிறார் பாருங்கள். அதுக்காக தான் சார் நேற்று வரைக்கும், நேற்று எனக்கு வந்து ஒரு 60 தடவை தான் வயிற்றுப்போக்காயிடுச்சு, சோடியமும் பொட்டாசியமும் குறைஞ்சிச்சுட்டாங்க. நான் ஏதோ ரூம் விட்டு போயிட்டேன்டா. நேற்று நைட்டு இத்தனைக்கும் விஜயகாந்த் சாவுக்கு போயிட்டேன், ஏதோ ஆஸ்பத்திரிலேருந்து ஓடிட்டேன். என்னை அனுப்பின டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி, ஏன்னா அனுப்பிடக்கூடாது. ஏன்னா சோடியம் பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா ஒரு மாதிரி மென்டலாகி வெளியே ஓடிடுவானமே, நான் மென்டலாகி ஓடிட்டேன்னு அவன் நினச்சிட்டான். நான் என்னென்னா நாளைக்கு அவரை வந்து என்னது தீபத்தில் கொண்டு போகிறாங்கன்னு நைட்டு எனக்கு செய்து வந்துச்சு. ஐயே அங்கே போனால் கூட்டம் அதிகமாகிருமே, இங்கேயே உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இங்கேயே பார்த்துட்டு உண்டு. நான் ஒரு போனே சண்டே மாட்டினேன், ஒரு முகக்கவசம் போட்டேன், என் பையன்கிட்ட சொல்லி இப்போ ஒரு எஸ்பிட்ட சொல்லி கூட்டு போயிடுவாருன்னு சொல்லி போயாச்சு. போயிட்டு வந்தேன், வந்தாச்சு. நான் போனது எது தெரியுமா? விஜயகாந்த் இந்த ஜெயலலிதாவை நாக்க துத்தினார் பாருங்க, அந்த ஒன்றுக்காகவே போனேன். ஆ, ஒரு மனுஷன் இதாங்க தைரியம். அவன் முன்னாடி ஒருத்தன் நாக்க துத்துறானா, கடைசி வரைக்கும் நாக்கோட செத்தார், இல்லைன்னா வெட்டியிருப்பாங்க. அதுக்காக போனேன். இன்னைக்கு மத்தியானம் நான் போனதுக்காக டாக்டர் என் மேலே வருத்தப்பட்டாங்க. சரி சார், நான் வேணால் வீட்டுக்கு போயிடறேன். ஏன்னா இன்றைக்கி வரணுமே, இங்கே வராமல் இருந்தோம்டா. இப்போ எங்கள் ராஜானன்னும் காய்ச்சலோடு உட்காந்துருக்காரு. அவர் ஏன் வந்தார் தெரியுமா? அந்த திராவிட முழக்கம்னு வச்சு விளம்பரம்லாம் பண்ணாங்க, ஆனால் ராஜாவும் பயந்துட்டார், நக்கியம் கோபால் பயந்துட்டார், வரல அப்படின்ட்டுவாங்க. இது எதுக்குடா இந்த முழக்கம் எங்கேயுமே கேட்கணுண்டாங்கிறதுக்காக இங்கே இல்லை. அண்ணன் சொன்னார் தமிழ்நாடு முழு இந்தியா மூலம் முழங்கணும், அதுக்காக தான் ஓடியார். அங்கே முழங்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கிட்டு நம்ம பார்த்துக்குவோம். ஆக இந்த திராவிட முழக்கம், ஏன்னா தமிழ்னை தமிழ்நாட்டை காக்கிறோம், தமிழ் இனத்தை காக்கணும், திராவிடத்தை காக்கணும், அதுக்கு இந்த முழக்கம் வேணும். அதுக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறது தான். அதாவது இந்த நேரம் நாங்களாக இருக்கோம், முக்கியமாக சாட்சியாக கொஞ்சம் பேர் இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த மீசிங் ஈசியமாக நம்ம வந்து நிற்கிறது. நாங்கள் சாட்சியாக இருக்கோம், கவலையப்படாதீங்க. இப்பயும் பார்த்தேன், 32 பக்கமானது 56 ரைட்டு. ரொம்ப கஷ்டம்னா நம்ம கூட அடித்து கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 36 பக்கம் தானே இருக்குது அப்படிங்கிறதையும் அது பார்த்துக்கிட்டேன். அப்போ குறைகிற இருந்தால் சொல்லுங்கன்னாரு. ரொம்ப 30 ரூபா போட்டுருக்கா, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது காசு, விலை கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அப்போது அக்கா சொன்ன மாதிரி இந்த இப்போ தேவையான ஒரு இதழ், இப்போது இப்போ தேவை திராவிட முழக்கங்கிறது இப்போ நமக்கு தேவை உண்மையிலே. ஏன்னா கண்ட கண்ட வாயில் வரப்போ வேறு தான் சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு முழக்கம்ட்டு குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்போது நம்மளுடைய அதாவது வரலாற்றை சொல்கிறோமோ இல்லையோ, அது அருள்மொழியக்கா நல்லா சொன்னாங்க சுயமரியா இயக்கத்தில். நீங்கள் வந்து அப்போது பெரியார் என்ன சொன்னார், எல்லாத்தையும் அவங்க வந்து அழகாக சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேச வைக்கலாம், அது அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. நாம் சில விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு, சில பதிவுகளை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த திராவிட முழக்கம் உண்மையிலேயே வந்து நாம் எல்லோருமே சேர்ந்து கை, அதான் வந்தோன்னு கேட்டேன், சந்தா படிவோ ரெடி ஆகிடுச்சாங்க. அவர் அதை விட 8 அடி 30 அடி தாண்டிட்டார், ரெடியாகி வாசலில் இருக்குது, 2000 பூர்த்தி ஆச்சுன்னார். நல்ல விஷயம். ஆக பத்திரிக்கை இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்தில் துணிவோடு பத்திரிக்கை ஆரம்பித்தது திராவிடத்தை நம்பி. அந்த திராவிடத்தை நாமெல்லாம் நம்பியிருக்கோம், அந்த திராவிடம்
நீங்கள் வந்து இந்த முழக்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு பின்புலமாக இருப்போம் என்கிற உறுதியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி.